வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 9வது பாடம் வகை நுண் கணிதம் எல்லைகள் மற்றும் தொடர்ச்சித்தன்மை பயிற்சி 9-5 15வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்வரும் வளைவரைகளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட்டில் எவ்வாறு தொடர்ச்சியற்று உள்ளது என காண்க. இங்கே ஒரு கீழே ஒரு 4 வளைவரை கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி இருக்குன்னா தொடர்ச்சியாக இல்லை, தொடர்ச்சியற்று இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னு நம்ம சொல்லணும். தொடர்ச்சியற்று இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம சொல்லணும். பாருங்கள், முதல் இது பாருங்கள், இந்த இடத்துல இந்த கிராஃபில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன சர்க்கிள், சின்ன வட்டம் மாதிரி இருக்கா, இந்த மாதிரி வட்டம் மாதிரி வந்தாலே இந்த இடத்துல வரையறுக்கப்படவில்லைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? வரையறுக்கப்படவில்லைன்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், எழுதிடலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் எனும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது வரையறுக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் வரையறுக்கப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இந்த எக்ஸ் நாட்டுக்கு இடது பக்கம் பார்க்குறோம், இந்த இடத்துக்கு வருமா? இதுக்கு நேராக கண்டிப்பாக ஒய்யில் ஏதோ ஒரு மதிப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த இதுக்கு வலது பக்கம் பார்க்குறோம், வலது பக்கத்தில் பார்த்தாலும் இதுக்கு நேராக ஏதாவது ஒரு ஒய் மதிப்பு இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒய் மதிப்பு ஒரு 5 வருதுன்னு வச்சுங்களேன், இங்கே கண்டிப்பாக என்ன இருக்கும்? 5 விட குறைவாகத்தான் இருக்கும். அப்போது இடது பக்க எல்லை மதிப்பு 5, ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன், 5 கிடையாது, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். வலது பக்க எல்லை மதிப்பு 3, ரெண்டு எப்படி இல்லை? சமமாக இல்லை. அதனால் இது எப்படி இருக்குது? தொடர்ச்சியற்றது. தேர்ஃபோர் லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் மைனஸ், அதாவது இடது பக்கம் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் நாட்டுக்கு இடது பக்கம் இல்லையும் வலது பக்கம் இல்லையும் சமமாக இல்லை, அதனால் இது வந்து என்னது? தொடர்ச்சி அற்றது. இவ்வளோ தான் காரணம். சரியா? இப்போ பாருங்கள், அதுக்கடுத்தது ரெண்டாவது பாருங்கள் அதே தான். அங்கே பாருங்கள், ஒரு சின்ன வட்டம் மாதிரி கொடுத்துருக்காங்களே, வட்டம் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து வரையறுக்கப்படவில்லைன்னு அர்த்தம். எந்த இடத்துல? எக்ஸ் நாட்டுன்ற இடத்துல. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட், அதாவது எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் நாட் நம்ம பிரதியிடும்போது எனும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது வரையறுக்கப்படவில்லை. அதுக்கடுத்தது இந்த இடது பக்கம் எல்லை மதிப்பு பாருங்கள். இந்த எக்ஸ் நாட்டுக்கு இடது பக்கம் பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஏதோ ஒரு ஒய் மதிப்பு கிடைக்கும். அதே மாதிரி வலது பக்கம் பார்க்கும்போதும் நமக்கு என்னவாக இருக்கும்? ஏதாவது ஒரு மதிப்பு கிடைக்கும். ஆனால் ரெண்டு மதிப்பும் எப்படி இருக்காது? சமமாக இருக்காது. நம்ம இந்த இடத்துக்கு நேராக பார்க்குறது, இந்த இடத்துக்கு பார்க்குறது எப்படி இருக்காது? கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குமே தவிர, ஆனால் எப்படி இருக்காது? சமமாக இருக்காது. அப்படி இல்லை, நீங்கள் சமமாக எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவாயிருது? வரையறுக்கப்படவில்லைன்னு ஆயிடுது. சொல்லுது புரியுதா? பாருங்கள், இடது பக்க எல்லையும் வலது பக்க எல்லையும் சமம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா கிட்டத்தட்ட சமமாக தான் இருக்கும். இந்த இடத்துல வரும்போது கிட்டத்தட்ட சமமாக, ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்னவாயிடுச்சு? வரையறுக்கப்படவில்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதிக்கலாம்? நீங்கள் சமம்னு எழுதிக்கிட்டாலும் ஓகே தான், சமம் இல்லைன்னு எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். நான் சமம் இல்லைன்னு நான் எடுத்து எழுதிக்கிறேன் பாருங்கள். லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் ப்ளஸ், ரெண்டும் சமமாக இருக்குன்னே நான் எடுத்துக்கிட்டேன். சரி, இடது பக்கம்லேயும் வலது பக்கம்லேயும் சமமாக இருக்குது, ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு எப்படி இல்லை? சமமாக இல்லை. எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு சமமாக இல்லை, அதனால் இது வந்து என்னது? தொடர்ச்சி அற்றது. சரிங்க, ரெண்டாவது இதை முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள் மூணாவது இது. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட், இந்த இடத்துல பாருங்கள், இதான் என்னது? எக்ஸ் நாட்டுன்னு லைன், இந்த லைனில் டச் பண்ணவே இல்லை. இதுக்கு வலது பக்கம் பார்த்தோம்னா இது வந்து எதை நோக்கி செல்லுது? ப்ளஸ் இன்ஃபினிட்டி நோக்கி போய்கிட்டு இருக்கு. இது பாருங்கள், இப்படி கீழே பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி பார்த்து போய்கிட்டு இருக்குது.
கீழே போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போது இடது பக்கம் இல்லையும் வலது பக்கம் இல்லையும் சமமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன செய்யலை, எஃப் ஆஃப் எக்ஸும் சமமாக இருக்காது. தேர்ஃபோர் ஒரே ஸ்டெப்பு தான் இது, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ். இது வந்து எந்த சைடு, இடது பக்கம் எடுத்துக்கலாமா, இடது பக்கம். இது வந்து எதை நோக்கி செல்லுது அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி நோக்கி செல்லுது. அதே மாதிரி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் ப்ளஸ், இது எதை நோக்கி செல்லுது அப்படின்னா ப்ளஸ் இன்ஃபினிட்டி நோக்கி செல்லுது. ரெண்டுமே சமமாக இல்லை. தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் எக்ஸ் நாட் மைனஸ் இடது பக்கம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த ரெண்டும் எப்படி இல்லை, சமமாக இல்லை. அதனால் இது எப்படி இருக்குது, தொடர்ச்சியற்று இருக்கிறது, தொடர்ச்சியற்று இருக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஹோல் இந்த இது வட்டம் மாதிரி போட்டுருக்காங்க இல்லையா, அப்போ இந்த இது வந்துட்டாலே இந்த இடத்துல இது என்னவாக இருக்குது, வரையறுக்கப்படவில்லைன்னு அர்த்தம். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் எனும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது வரையறுக்கப்படவில்லை. எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது வரையறுக்கப்படவில்லை. சரியா? அது மட்டும் இல்லாமல் இடது பக்க எல்லையும் வலது பக்க எல்லையும் சமமாக இல்லை. பாருங்கள், இடது பக்க எல்லை இதுக்கு நேராக போயிட்டு இந்த வளைவரையை நம்ம தொட்டுட்டு இந்த பக்கம் வரும்போது நமக்கு ஒய்க்கு ஏதோ ஒரு மதிப்பு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வலது பக்க எல்லை இந்த இதை தொட்டுட்டு நம்ம இதுக்கு நேராக வந்தால் நமக்கு ஒரு ஒய் மதிப்பு கிடையாது. இந்த ரெண்டு ஒய் மதிப்புகளும் எப்படி இல்லை, சமமாக இல்லை. ஒருவேளை இந்த இடத்துல அஞ்சு இருந்துச்சுன்னா இந்த விட அஞ்சை விட கம்மியாக தான் இந்த இடத்துல இருக்கும். எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்லியிருக்கேன். அப்போ இடது பக்க எல்லையோட மதிப்பு ஐந்து, வலது பக்க எல்லையோட மதிப்பு இரண்டு. ரெண்டு எப்படி இல்லை, சமமாக இல்லை. அதனால் இது வந்து தொடர்ச்சியற்று இருக்கிறது. தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ரெண்டும் எப்படி இருக்குது, சமமாக இல்லை, சமமாக இல்லை. அதனால் இது வந்து தொடர்ச்சியற்றதாக இருக்கிறது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.